தேன் இனிது அமுது இனிது என்பார்கள் மெல்லிசை மன்னரின் இசை கேளாதார். அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்று ஒரு பாடலை கொடுத்து இன்றளவும் நம்மிடையே மனம் கமழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பாடலை உருவாக்கிய MSV என்கின்ற இந்த மூன்று சுரத்தில் தான் எத்தனை பாடல்கள் உருவாக்கி இன்றும் நம்மை அவரது பிடியிலே சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம், வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு இசை இயக்குநராக நீங்கள் பணியாற்றும் போது எத்தனையோ சேலஞ்சிங் சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு பாட்டு அதுக்கு போட்டு கொடுங்க, இது போட்டு கொடுங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த தவப்புதல்வன் திரைப்படத்தில் இசை கேட்டால் புவி அசைந்தாடுங்கக்கூடிய பாடல், அந்த படம் பார்க்காதவர்கள் இருக்க முடியாது, இந்த பாட்டை கேட்காதவங்களும் இருக்க முடியாது. அது எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் அந்த பாட்டை உங்ககிட்ட இயக்குனர் கேட்டிருக்காரு, அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் சுவையாக இருக்கும். ஒன்றிலிருந்து ஒன்று என்று சொல்வார்கள். ஆல்ரெடி இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஹிந்தி படத்தில், தான்சன்கிற படத்தில் இந்த பாடலை பாடுவாங்க, வியாதி குணமாயிடும். இதை நானும் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன் இந்த படத்தை. இதை வந்து சொல்லும்போது எனக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது. கவிஞருக்கும் தெரியாது அந்த பாட்டுக்கு உட்காந்தோம், கம்போஸ் பண்ணோம். கம்போஸ்னாக்கா அது வந்து மீட்டருக்கு மேட்டர் இல்லை, மேட்டருக்கு மீட்டர் அப்படின்னாக்கா வார்த்தை கொடுத்து டியூன். அதை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எழுதி முடித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாட்டுக்கு அப்புறம் நல்லா பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஒரு என்னுடைய டிக்கஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டில் மூளை சேதரி ஒன்றும் ஞாபகம் மறதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவருக்கு வந்து என்னென்னமோ வைத்தியங்கள் பண்ணி பார்த்தாங்க. ஒரு பெரிய பணக்காரர், என்னுடைய பெரிய ரசிகர். அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, குடும்பம்லாம் வந்து பேசினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அவருக்கு மெமரியே வரல, அவருக்கு என்ன இஷ்டமாக இருந்தால் அதை பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பாட்டுகளை போட்டிருக்காரு. ரெண்டு நாள் இந்த பழைய பாட்டுகள், தத்துவ பாடல்கள், எங்கள் காம்பினேஷனோட பாட்டுன்னு வச்சுக்கல, எல்லா பாட்டும் போட்ட உடனே மூணாவது நாள் அவர் சொன்னார், நான் அந்த சட்டி சுட்டதெல்லாம் கேட்டேனே, அது ஏன் பாடலை? ஸோ அந்த இசைக்கு அவ்வளோ மெமரி, ஆரோக்கியம் இருக்குது, அது பாடினா ஹெல்த்து நல்லாங்கிற ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள் லிஸ்ட்டில் அது சேரும். ஆஹா, என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அது. இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் இந்த பாடலை வச்சு உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கணும். பெரும்பாலும் நீங்களும் கவியரசரும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அது கரும்பும் இனிமையும் மாதிரி தான். மாதிரி இல்லை, அதே தான். அதாவது நீங்கள் மெட்டு போட்டு அவர் பாட்டு எழுதுறாரா, அல்லது ஒரு பாட்டு போட்ட பிறகு நீங்கள் மெட்டு எழுதுறீங்களாங்கிறது அது அந்த வினாடியில் தீர்மானிக்கப்படுது. எதுக்கு வேணாலும் ரெண்டு பேரும் தயாராக இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக. இப்போ இந்த பாடலை பொறுத்தவரை இது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் ஏற்கனவே நமக்கு பேசியிருக்கோம். அது எப்படி, இது எப்படி உருவாச்சுன்னு போது அவர் எழுதின பிறகு நீங்கள் மெட்டு போட்டிங்களா, இல்லை நீங்கள் மெட்டு போட்ட பிறகு அவர் எழுதினாரா இந்த பாடலை? உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, மெட்டு பாட்டா பாட்டுக்கு மெட்டான்னு தெரியுதா? முடியலையே, இரண்டையும் பிரிக்க முடியலையே. அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது வந்து பாட்டுக்கு மெட்டு, அதாவது மேட்டருக்கு மீட்டர், மேட்டருக்கு மீட்டர். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாட்டை பாடுறதுக்காக TMS அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என் முகத்தையே பார்ப்பார் சார். நான் திருப்தி ஆச்சுனா தான், இல்லைனா அவரே கூட சொல்லுவார், நானும் சொல்லுவேன் ரீடேக் ரீடேக்னு. அப்போல்லாம் லைவாக பாட்டுகள் ஆர்கெஸ்ட்ரெலாம் வாசிப்பாங்க, மியூசிஷியன்ஸ்லாம் வாசிப்பாங்க, இவங்கும் பாடுவாங்க, கற்றுக்குவாங்க. நானும் நல்லா பாடி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் வந்து உங்களுக்கு லைஃப் லாங், அது வந்து இசை கேட்டால் புவி அசைந்தாலும் தான், அதில் சந்தேகமே இல்லை. இதெல்லாம் மேட்ருக்கா மீட்டருக்கான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு பாட்டுகள் அமையணும் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். உண்மை, உண்மை, எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு விடை வேணும். இப்போ பொதுவாக ஒரு இசையமைப்பாளர்கள்ட்ட ஒரு சிச்சுவேஷனை கொடுத்த உடனே நீங்கள் உங்களை டியூன் போடுங்கன்னு சொன்னால் உங்கள் சுதந்திரத்துக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்குவீங்க. அப்போது இந்த பாட்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆரம்பத்தில் அப்படி கொண்டு போய் போக 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 நான் கொண்டு போகல, அவர் என்ன கொண்டு போனார், அவர் வார்த்தை கொடுத்தார் எனக்கு. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நீ பாருங்கள், ஒரு சிச்சுவேஷன் எனக்கும் சொல்லியாச்சு, நம்ம கவிஞருக்கும் சொல்லிட்டாங்க, டைரக்டரும் ப்ரொடியூசரும். அதுக்கு மெட்டு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே சபையில் வந்தது. நாங்கள்லாம் மெட்டு போடுற அந்த காலத்தில் எல்லோரும் இருப்பாங்க, ஜனத்தொகை இருந்தாலும் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களை இருக்கப்படா இவங்க இருக்கப்படா நல்லா சொல்ல மாட்டோம், எல்லோரும் கும்பலாக உட்காந்து தான் போடுவோம். ஒரு மெட்டு போட்டார், அந்த சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், மெட்டு கொடுத்தேன், மெட்டு கிழங்க, சும்மா இது இந்த இதுக்காக சொல்கிறேன், மெட்டாக பாட்டுங்கிறதுக்கு. தானன தனன்னான
நீ என்னடா தானான்னு போட்டு எங்கடா போவேன் நான் வார்த்தைக்கு, இது வேற வெட்டு போடுறா அப்படின்னாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து என் முன்னே பார்க்குறாங்க, எப்படியா அந்த சந்தத்துக்கே எழுதி வாங்கன்னு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீ இந்த மாதிரி சந்தெல்லாம் கொடுத்தா அதில் வார்த்தைகளும் கேட்டு சொல்லுவியே, நீ அப்படியே தான் வச்சுருக்கியா ஒரு குரூப் வார்த்தை? குரூப் வார்த்தை பரவல் சொல்லுவேன் நான் அந்த பல்லவியோட. எனக்கு அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன வார்த்தை வரலாங்கிற ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. ஏன்னா 13 வயசுலேருந்து பாடல் எழுதுனோட பழகி பழகி அனுபவம். பாபநாத சிவன் காலத்துலேருந்து நான் என்ன பண்ணேன், ஒரு அளவு கொடுத்தேன் அவருக்கு. எப்படி, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கும், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்துக்கிறேன் கொஞ்சம். அட ஃபஸ்ட் கிளாஸ் பள்ளிக்கூடனுக்கு பயிர கையை போட்டார், இப்படி கொடுக்க வந்தார். ஏன் அதிர்ஷ்டம், 10 ரூபா தான் இருந்தது பள்ளி கொடுத்துருவான் அவருக்கு. அதை வாங்க வந்தார் அவர், நான் நீங்கள் வாங்க வாங்கினேன் அப்படி ஆனால் ஒன்று அப்படின்னு எடுத்துட்டார். என்ன ஐயா எல்லாம் சொல்கிறீங்கன்னு, எந்த குடிகாரனும் இன்று முதல்னு சொல்ல மாட்டேன், அதன் அந்த இன்றுங்கிறத நாளைன்னு மாற்றிக்கோ பாடி பாருனார். உடனே நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கும், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்துக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சரி படம் கொடுத்துருங்க, முக்கியமான விஷயத்தை நான் தான் மாற்றினேன், நீ இன்று முதல் எவனோ எந்த குடிகாரனும் இன்று முதல் சொல்ல மாட்டேன், நாளையெல்லாம் சொல்லுவாங்க நான் பணம் கிடையாது போடாட்டேன் பத்திரையை திருப்பி வச்சுக்கிட்டாரு. இப்படி வந்து அவ்வளோ அந்யோன்யமாக பழகணும் ஒரு கவிஞனும் ஒரு மியூசிக் டைரக்டர்னு என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு நம்ப மாட்டீங்க நீங்கள், விஸ்வாமித்ராதர்னு ஒரு ஹிந்தி படம் நான் பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு மெட்டு போட்டு கொடுத்தேன். அவர் அந்த மெட்டுக்கு போட்டு பூனை குட்டி கொட்ட மாதிரி பூனை புட்டி கொடுற மாதிரி ஒரு 4-5 நாள் அலைஞ்சிட்டே இருக்கார். முக்கடா ஆத்தானாகியும் ஆத்தானாகினார். ட்ரை பண்ணுங்க யாருண்ணே, என்ன பழைய நான் இதை காட்சி விடுங்க. தான தாரு தேவே தரான தானே நான் தானே நான் பல்லவியே எழுதலவர். ஹிந்திக்கு நான் பல்லவி சொல்லியிருக்கேன், அது வேடிக்கை. சந்தாத்தலே முஸ்குராயே ஜவானியான எஹீரா முக்கடான்ட்டான் ஆளு. பானுமதியம்மா ராமகிருஷ்ணன் என்ன அந்த பயலுக்கு ஹிந்தி தெரியாது ஒன்றும் தெரியாது, நீ பாடு சந்தாத்தலே முஸ்குராயே ஜவானியான்ட்டு பௌத் மீனிங் ஆத்தாய உதாசே அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன கொடுத்தார் அவர், அவர் எழுதுறது நான் சொன்னது சந்தாத்தலே முஸ்குராயே ஜவானியா கோட்டோபே ஆகி தில் கி கஹானியா ஜவானியா கஹானியா. இந்த மாதிரி மெட்டு அந்த மெட்டில் வந்து மெட்டு போடும்போது நமக்கு அந்த சிச்சுவேஷனில் என்னென்ன வரும் எப்படி இப்படி வருங்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம். இப்போ இந்த இப்போ நீங்கள் அமைச்ச இந்த இந்தி பாடல் பல்லவி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ரசிகர்களுக்கு இந்தி தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அதில் அதுக்கான அர்த்தம் நீங்கள் என்ன சொன்னீங்க? அதே தமிழர் பண்ணியிருக்கேன் அதே டியூன். வான்மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுது, இது வந்து நல்ல பாட்டு சண்டி வாணியில், அது 3 வருஷம் ஹிந்தி தமிழ் தெலுங்கு. இப்படி பாட்டுக்கும் மெட்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை தான் அன்னைக்கு பாடல்களை நிற்க வைக்கும். அன்றைக்கு அந்த ஹிந்தியில் போட்ட அதே மெட்டுக்கு அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க இல்லையா? ஆமாம், அந்த அர்த்தமும் இந்த வான்மீதியில் எங்கள் அர்த்தம் தமிழ் அர்த்தம் ஏறக்குறைய அப்படி தான் இருக்கலாம். சரி 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 சரி, அதான் பட் வந்து தமிழ் எழுதும்போது அது அதை தழுவி தான் இருக்கும். முதல்ல ஹிந்தி பிறந்தது அப்புறம் தமிழ், அதே மாதிரி தமிழ் பிறந்து ஹிந்தியும் ஒரு பாட்டு பிறந்திருக்கு, அதுக்கும் நல்ல அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. அப்போ கண்ணதாசனுடைய பேரை சொல்லிட்டு வந்தாள், இந்த பூவெல்லாம் எனக்கு இல்லை நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன் இந்த பாட்டு. கோழி ஒரு கூட்டுது அந்த பாட்டு அப்படியே அந்த டைரக்டர் சொன்னார், நீ எந்த பண்ணாலும் எழுதிக்கோ ஹிந்தியில், இந்த பாட்டுக்கு இதான் மீனிங், இதை மட்டும் நீ ஹிந்தியில் எப்படியா கொண்டு வந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேர் வந்துச்சு அந்த பாட்டில். அவர் சொல்லியே போட்டார், எனக்கு பெருமை எழுது கண்ணதாசன் தமிழ் எழுதுன்னு அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த மாதிரி கலைஞர்கள் ஒருத்தர் ரசிச்சு விட்டு கொடுக்கணுங்கிறதா என்னுடைய தாழ்மையான. அதாவது மொத்தத்தில் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் சொன்னுடைய சாராம்சம், மெல்லிசை மன்னர் என்பவர் இசையை உருவாக்கினார் என்பதை விட கொடுக்கப்பட்ட எழுத்துக்களிலும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளிலும் இருக்கின்ற இசையை வெளியில் எடுத்து கொண்டு வந்து நமக்கு காண்பித்தார் என்பதுதான் உண்மையோ. அதனால்தான் அந்த பாடல்களெல்லாம் என்றும் இரவா பாடல்களாக என்றும் MSV இந்த நிகழ்ச்சி மூலமாக வளம் வருகிறதோ. ஐயா, காற்றலை உள்ளவரை உங்கள் இசையலைகள் நீடித்துக் கொண்டே இருக்கும். அந்த கண்ணன் கீதையனும் பாடம் கொடுத்தான் எங்கள் கண்ணதாசன், நாம் பாடுவதற்காக ஏராளமான
விட்டா